தேவன் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுவாராக. தாவீதுடைய மூத்த குமாரனாய் அம்னோனை குறித்து நேற்று தினத்தில் பேசினேன். அவன் தான் முதலாவது ஒரு மகன். அவன் தான் அரியாசனையில உட்கார்வதற்கு ஆண்டவர் எழுப்பின பாத்திரமாகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் முதல் குமாரனுக்கு தான் அந்த பங்கு என்று எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை நேற்றைய தினத்தில் அம்னோனுடைய வாழ்க்கையிலிருந்து காண்பித்து, அம்னோன் தான் மூத்த குமாரன், ஆனால் அவனுடைய மாமிசத்துக்கு அவன் விட்டு போட்டபடினால், மோகத்துக்கு தன்னை விட்டு கொட்டு விட்டுபடினால் அவன் தள்ளப்பட்டு அதாள பாதாளத்திலே இறக்கப்பட்ட காரியத்தை நேற்றைய தினத்திலே காண்பித்து, மாமிசத்தின்படி வாழாதீர்கள், இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தில் ஜெயம் எடுங்கள் என்று நேற்றைய தினத்தில் நான் அறைகூவல் விட்ட போது கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் ஐயா நாங்கள் மாமிசத்துக்கு விற்று போட மாட்டோம் என்று ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல காட்சியை பரலோகம் கண்டது. இன்றைக்கு மற்ற இரண்டு குமாரர்களை குறித்து நமக்கு அதிக விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே, அவர்களை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், அவர்களை குறித்த காரியங்களை பார்க்கலாம். அப்சலோமை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். முதலாவது 2 சாமுவேல் 14:25. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியமுள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. கொஞ்சம் இந்த மனுஷனை உங்க மனசு கண்களை கொடுங்க. He was having great muscles. ஆணழகன், சோ ஹேண்ட்சம். நம்ம ஊர்ல பிள்ளைங்க நாடகம் நடிக்கும் போது ராஜா வேடத்துக்கு ஒல்லியா சாப்பிடாம இருக்கிற மாதிரி ஒருத்தனையா ராஜா வாக்குவாங்க. ஸ்கூல் டிராமா பார்த்துருக்கீங்கல்ல? ஸ்கூல் டிராமாவில் நடிக்கணும், அது டிராமாவா? அந்த ராஜா 2 நிமிஷத்துக்கு தான் வருவார், ஒன்றும் பேச மாட்டார். பெரிய அங்கி போட்டிருப்பாரு, பெரிய கிரீடம் வச்சிருப்பாரு. ஒரு ராஜ மிடுக்கோடு நடக்க வேணும். அப்பனா இருக்கிறதுல நல்ல அழகான வாட்ட சாட்டமான ஒரு பிள்ளையத்தான் ராஜாவாக ஏற்படுத்துவார்கள், அப்படிதானே? அப்ப இந்த ஆளை கொஞ்சம் பாருங்க, இஸ்ரவேலில் அவனை போல ஒரு சௌந்தரியவானும் இல்லை. சோ ஹேண்ட்சம், குட். அது மட்டும் இல்ல, எல்லாரும் மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவன். Everybody was appreciating him. பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்லுங்க, நீங்க அதனால தான் ராஜாவா இல்ல. கவனிங்க. We look for somebody so majestic. ரொம்ப majestic, ராஜரீக தோற்றத்தில் மெச்சிக்கொள்ளப்படத்தக்க ஒரு மனுஷன் மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு பொழுதும் இல்லை. Seems to be a fittest person to be a king, for the throne. சிங்காசனத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறதற்கு இவன் தான் தகுதி உள்ளவனாக காண்கிறான். ஆனா இவங்கிட்ட என்னையா குறை? எதுக்கையா இவன் ராஜாவாகல? தாவீதுக்கு இவனும் குமாரன் அல்லவா? தாவீது இவனை வெறுத்து விட்டானோ? இல்லை, நோ. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. அந்த அப்சலோம் செத்து போனான்னு சொன்ன உடனே, பின்னதாக அவன் செத்த காரியத்தை நான் உங்களுக்கு விளக்குகிறேன், அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், வாசியுங்கள். 2 சாமுவேல் 18:33 வாசியிருக்கிறேன். என் மகனாகி அப்சலோமே, என் மகனாகி அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேன், ஆனால் நலமாயிருக்கும். David had great love for this boy. என்ன சொல்றாரு? செத்துப்பானா? எப்படி செத்துப்பானான்னு உங்களுக்கு நான் சொல்றேன். தாவீதை வீட்டை விட்டு
விரட்டி அரண்மனையை விட்டு விரட்டி வெறும் காலால் வனாந்தரத்துக்கு நடக்க பண்ண பிள்ளை. Just think about it. A son who drew the father away. A son who made his father walking in nakedness. தப்பி போற மாதிரி ஓட பண்ணிட்டான். அது மாத்திரம் இல்ல, அவன் செய்த இன்னொரு காரியத்தை நான் காட்டுறேன். வாசிங்க, வாசிங்கம்மா. 2 சாமுவேல் 16 அதிகாரம் 22 வசனம். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். வீட்டுக்கு உப்பரிகைன்னா வீட்டு மேல இருக்கிற டெரஸ், ஒரு கூடாரத்தை போட்டாங்க. அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகள் இடத்தில் பிரவேசித்தான். He was raping the concubines of King David in the presence of everybody. Sir, listen. ஐயா, நீங்க நினைக்க கூடாது அப்சலோம் தாவீது நேசிக்கலன்னு. அப்சலோம் ராஜாவை அவனுடைய அரியாசனையிலிருந்து துரத்தி விட்ட ஆளு, வெறுங்கால நடக்க பண்ணின ஆள். நீங்கள் பின்னதாக வாசித்து பார்த்தால் தெரியும், இந்த தாவீதை கொன்று விட வேண்டும் என்று தன்னுடைய படையை அனுப்பல தானே சென்றவன். ஃபாதர் ஓடுறாரு பயந்து போய், பின்னால நான் போய் எங்க அப்பாவை கொல்லுவேன்னு சொல்லுகிற பையன். எல்லாரும் பார்க்க அப்பாவுக்கு மறுமனையாட்டிகள் இருந்தார்கள் அவர்களிடத்துல. எல்லாரும் பார்க்க அந்த ரேப் செய்தவன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவனை நேசிக்க முடியுமா ஐயா, இவனை நேசிக்க முடியுமா? 2 மாதத்துக்கு முன்னதாக அமெரிக்காவில் இருந்தேன். ஒரு தங்கச்சி என்னை பார்த்து ஓ என்று அழுதாள். என்னம்மா அழுகிற, எனக்கு ஜோம் பண்ணுங்க அண்ணன், ஜோம் பண்ணுங்க அண்ணன் கேட்டா. நான் சொன்னேன், எதுக்குமா ஜோம் பண்ணணும், எதுக்கு ஜோம் பண்ணணும் சொல்லிட்டு அழுமா, நான் அப்பொழுதுதானே ஜெபிக்க முடியுமென்று கண்ணேன். அண்ணே, நாங்கள் 2 பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு, நானும் என் தங்கச்சி தான். எங்க அப்பா நான் எல்லா பணிவிடையும் செய்தேன், நான் அயல் நாட்டுக்கு வந்துட்டேன். என் தங்கச்சி எங்க அப்பாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டா. நாங்க 2 பேரும் கல்லூரிக்கு போவோம். நான் எம்எஸ்சிக்கு மேல எம்ஃபில் படிச்சு கொண்டிருந்தேன். என் தங்கச்சி பிஎஸ்சி தான் படிச்சா. எங்க அப்பா தண்ணி கொடுங்கம்மான்னு ஜெனரலா தான் கேட்பாரு. ஆனா என் தங்கச்சி சொல்லுவா, அக்கா நீ இருக்கல போ, எனக்கு நாளைக்கு எக்ஸாம், நீ கொஞ்சம் போய் கூட, உனக்கு எக்ஸாமா, பெரியவளா எதுக்கு பிறந்த, ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டா. என்ன செய்தாலும் என்னையதான் செய்ய சொல்லுவா. நான் எங்க அப்பாவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு சேவை செய்தேன். திருமணம் ஆனதுனால வெளிநாட்டுக்கு வந்துட்டேன். ஆனா எங்க அப்பாவுக்கு என்ன மாயம் பண்ணாலும் தெரியல, எங்க அப்பா எனக்கு ஒரு காசு வைக்காம எல்லாத்தையும் அவ பேர்ல உயில் எழுதிட்டாங்க. அண்ணோ, உங்க பேருக்கு உங்க கொஞ்சம் பேர் கதை மாதிரி தெரியுது இல்ல. எங்க அப்பா என்ன நேசிக்கவே இல்லை அண்ணா, என்ன நேசிக்கவே இல்லை. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எல்லாத்தையும் அவளுக்கு கொடுக்கட்டும், எனக்கு கவலை இல்லைண்ணா, எனக்கு கவலை இல்லை. I don't care, I don't mind to have you. பட் அப்பா பேரை சொல்றதுக்கு ஒரு சின்ன ரூம் அல்லது ஒரு வீடு, எங்க அப்பாவுக்கு 3 வீடு இருக்குன்னு 3 அவளுக்கு எழுதிட்டாரு. நாங்க ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு, அண்ணன் தம்பி இல்லை. சரி, ஒரு வீடு எனக்கு எழுதி இருக்கலாம்ல, பெரிய வீடு வேண்டாம், சின்ன வீட்டை எனக்கு எழுதிருக்கலாம்ல. எங்க அப்பா பேரை சொல்றதுக்கு தானே எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேக்குறேன். மூத்த பிள்ளைனா எனக்கு தானே எனக்கு உரிமை உண்டு.
நான் எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியல இப்போ எனக்கு. I was in a dilemma how to pray for this girl. நல்ல கவனிங்க. Can such a girl love the father? சொல்லுங்க முடியாதில்லை. இந்த பையனை பாருங்க, அப்சலோம அப்பாவை வீட்டை விட்டு துரத்தியாச்சு, ராஜாங்கத்தை உண்டாக்குனதும் அவர் தான், சிங்காசனத்தை உண்டாக்குனதும் அவர் தான், அவரை வீட்டை விட்டு துரத்தியாச்சு, அவர் தான் எல்லாம் செய்தார், அவருக்கு மறுமனையாட்டிகளாக அந்த நாட்களில் இருந்தவங்கள எல்லாரும் முன்னாலையும் கூடாரம் போட்டு பாருங்கப்பா நான் எவ்வளோ பெரிய ஆள்னு சொல்லி கற்பழித்துட்டான். அவரை உயிரோடு இருந்தால் தானே எனக்கு மறுபடி வருவார்னு சொல்லி கொல்ல போகிறேன்னு சொல்கிறான். ஆனாலும் ஒரு தந்தையினுடைய உள்ளத்தை கொஞ்சம் பாருங்கம்மையா. என்ன அப்சலோமே என் மகனே, உனக்கு பதிலாக நான் செத்து போயிருந்தேன் நல்லா இருக்குண்டா? Friends, I would like to tell in this evening time the heart of your father which is seen in the heart of David. David, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்கிறாரே ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய இருதயத்தை உங்களுக்கு தாவீதின் இருதயத்தில் இருந்து காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். தாவீதினுடைய இருதயம் என்ன? தனக்கு துரோகம் பண்ணின, தன்னை வீட்டை விட்டு விரட்டி அடித்த, தன்னுடைய எல்லாவற்றையும் பறித்து கொண்டு தன்னையும் கொல்ல வாஞ்சிக்கிற மகனுக்கு பதிலாக தான் சாக வேண்டும் என்று நினைக்கிறவர் ஐயா. அந்த தாவீது தேவனுடைய இருதயத்தை உடையவனாக இருந்தார் என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவன், a man who has the same heart I have என்று சொல்கிற அந்த தேவனுடைய இருதயத்தை கொஞ்சம் பா. அடிக்கடி உட்கார்ந்து தனியாக பாடி நான் அழுகிற ஒரு காரியம், கள்ளனென்றும் தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்துவா சொல்லடங்க நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டிரே எத்தன் என்னை உத்தமனாக்க தத்தம் செய்த என் ஏசுவே துரோகம் நான் செய்தேன் அத்தனையும் நீர் மன்னித்தீர் சிந்தம் வைத்தேனே நான் அத்தனையும் என் பாவமல்லோ கர்த்தனேவும் அன்பு கீடாய் தத்தம் செய்தே நின் சேவைக்கே உள்ளம் எல்லாம் உருகுதையோ உத்தமனை நீ நைகையிலே உண்மையாக இல்லை எத்தன் என்னை உத்தமனாக்க தத்தம் செய்த என் தேவனே
நன்றி என்று சொல்லலாமாம் எத்தனை துரோகம் செய்தாலும் எத்தனை விரோதமாய் செய்தாலும் That is the heart of David for Absalom. Not because of his capacity, not because of the caliber of the love of God. Father, amana thallathu capacity la koranjavannu thallala meriya bayangaramana aalu பயங்கர மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவன், அழகன், நேர்த்தியானவன். அது மட்டும் இல்ல, அப்பா அவனுக்கு மேல உயிரையே கொடுக்கிறது கொடுக்க அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறவர். But God rejected him. Listen, sir. Why? Why? நான் எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்ல, ஒரு மூணு காரணத்தை வேகமா சொல்லிடுறேன். வாசிக்கலாம் 2 சாமுவேல் 13 அதிகாரம். நேற்று அம்னோனை குறித்து பேசி பார்த்தோம் அல்லவா, அதுல கொஞ்சம் காரியத்தை சொல்லுங்க. வாசிக்கலாம். அம்னோன் அப்சலோமின் தங்கையாகிய தாமாரை கற்பழித்து விட்டான். இப்போ அப்சலம் என்ன சொல்றான், 20வது வசனத்தை பாருங்க, 13:20. அப்பொழுது அவள் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, தன்னுடைய தங்கையை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடு இருந்தானோ? நானோ இப்போதும் என் சகோதரியே, நீ மௌனமாயிரு, அவன் உன்னுடைய சகோதரன், இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான். நல்ல கவனிங்க, பண்ணி இருக்குங்க, தாமார ரேப் பண்ணிட்ட அம்னோன் அவ அழுதுகிட்டு வரா. இவன் பார்த்தவன சொல்றான், அம்மா குடும்பத்தின் கௌரவத்தை பார்க்கணும்டா, குடும்ப கௌரவம்டா, வெளியே சொல்லாதடா, மனசுல வைக்காதமா, பார்க்கறதுக்கு பயங்கரமான நல்ல அன்பான சகோதரன் மாத்திரம் இல்ல, குடும்ப பேரை காப்பாத்துறவன போல காட்சி அளிக்கிறான். ஆனா அதே அதிகாரத்துல கொஞ்சம் பாருங்க, 22வது வசனம். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லல, இதை சொல்றது கூட பயமா இருக்கா? ஆமா, என்ன தெரியுமா, எவனாவது என்னைக்காவது என்னத்தையாவது பண்ணிட்டான், நான் சபைக்குள்ளே ஆகட்டும் அல்லது குடும்பத்திலே ஆகட்டும், யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். இந்த கமிட்டியில நீ ஜெயிச்சுட்டு அடுத்த வருஷம் நீ ஜெயிக்க விடுறனா பாரு, இது சபைக்குள்ள. ஹலோ, குடும்பத்துலன்னா கொஞ்சம் காசு, சிங்கப்பூர்ல இருக்கணும்னா காசு சம்பாதிக்கிறேன்னு நினைச்சிட்டியோ, டேய் வராடா, நீ எங்க போயிருவ, இங்க தானே வரணும். உள்ளுக்குள்ளேயே வச்சு பிரைஸ் தி லார்ட் பிரதர், அந்த பிரைஸ்லே தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு. ஆனா நீ மனசுல வச்சுக்காங்க, நீங்களே மனசுல வச்சுக்காங்க. அடே அப்பா, பயங்கர ஸ்பிரிச்சுவல் டிராமா போடுறான். நல்ல கவனிங்க, ஆக்டர், பயங்கர ஆக்டர் இவரு. தனக்குள்ள கசப்பை வச்சிருப்பேன், தனக்குள்ள விரோதத்தை வச்சிருப்பேன், தனக்குள்ள பகைய வச்சிருப்பேன், சான்ஸ் கிடைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான்
அப்பாட்ட போய் கேட்கிறான், நான் எல்லாருக்கும் விருந்து போடணும்னு நினைக்கிறான். அப்படியே அப்பா அடுத்த நாடகம், எல்லாருக்கும் சாப்பாடு போ. அவங்க அப்பா சொல்றாரு, டேய் ரொம்ப செலவாகண்டா, வேண்டாண்டா. அப்போ அம்னோனையாவது விடுங்க. அப்படியே அம்மா என்ன பிரியம், எவனாவது ஃப்ரீயாக சோறு போடுறான்னு போயிடாத. அம்னோனையாவது விடுங்க. ஆனால் அங்கே கூப்பிட்டு வேலைக்காரன்டாலும் சொல்லுவான், அவன் சூப்பு குடிக்கும் போது அவனை சூப் ஆக்கிடணும். Such a cruel fellow, putting a spiritual clown, spiritual dress. தாமாரு எங்கள் அண்ணன் எவ்வளோ நல்ல ஆள், மனசில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. குடும்ப கௌரவம், சபையினுடைய நாத்தம் வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்கிறாருன்ட்டு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மாதிரி தெரியும். உள்ளுக்குள்ளே அடித்தடிக்கு ஆள் ரெடி. மை ஃப்ரெண்ட், நேசிக்கப்பட தக்கவனை போல காட்சி அளிக்கிற அப்சலோமனுக்குள்ள உள்ளுக்குள்ள பாருங்க. அதனால்தான் வேதம் சொல்லுது, மனிதன் முகத்தை பார்ப்பான், என் ஆண்டவரோ உன் உள்ளத்தை பார்க்கிறார். செக் யுவர் ஹார்ட், ஹவ் இஸ் இட்? அவுட்சைட் யூ சீம்ஸ் டு பி எ லவ்விங் ஹஸ்பண்ட், ஆனால் எஸ்எம்எஸ் வேற ஆவல்ட்டு இருந்து வருது. யாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், இப்போ தான் நான் சொல்லுவேன் தீர்க்க தரிசனம். வீட்டுக்கு வரும்போதே பூ வாங்கிட்டு தான் வராரு, ஏன்னா அவா இல்லை, அதனால வந்து வந்துறேன். I bought it for that girlfriend, but she missed that. I have brought you. நம்ம நினைச்சுக்கிட்டு மனைவி நினைச்சுட்டு போ, என்ன நேசம், மல்லிகை பூவான நேசம். உள்ளொன்று புறம் ஒன்று, double life. How many people of God, even though they become a child of God, but live a hypocritical double life? என் வேதம் சொல்லுகிறது, சபையில உதவிக்காரன் ரெட்டை நாக்கா இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? ஆமா, அவனுக்கு முதல் குவாலிஃபிகேஷனே அவன் இரு நாக்குள்ளவனா இருக்கக்கூடாது. உலகத்திலே ரெண்டு நாக்கு இருக்கிறது வெறும் பாம்புக்கு மாத்திரமே. பக்கத்தில் உங்க திரும்பி கேளுங்க, உங்க நாக்க காட்டுங்க. நாக்க காட்டினா அழகா தான் இருக்குது, ஆனா பேச்சு தான் சரியில்லாம இருக்குது. How many times we deceive ourselves? How many times, sir? How many times? இன்னொரு காரியம் அவன்கிட்ட காட்டி கொடுக்குறேன், வாசிக்கலாம். 15வது 15வது அதிகாரம், 15வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கலாம். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். ஆமா, இதுக்கு பின்ன ரகசியமா தனக்கு முன்னால ஓடுறதுக்கு அடி ஆட்கள் எல்லாம் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போக வழி ஓரத்திலே நின்று கொண்டு, எவனாயிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்பான். நீ உனக்கு நாசரேத்தா, நாகர்கோயிலா, இல்லை வேலூர்காரனா? முதல்ல கேட்கிற கேள்வியே அதான், எந்த ஊரு? அப்படியே கொஞ்சம் திருநெல்வேலி பக்கம் எங்க தாத்தாவுக்கு அந்த ஊர் தான், நாகர்கோயில் பக்கம் எங்க பாட்டிக்கு அந்த ஊர் தான், எந்த ஊரான்? அடுத்தால அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடத்த இன்ன ஊரான் என்றால், உடனே என்ன சொல்வான்? அப்பொழுது அப்சலோம் அவரை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும், நேர்மையா இருக்குது, நியாயமா இருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பார். ஒருவரும் இல்லை, நல்ல ராஜா இல்ல. பின்னும் அப்சலோம்
வழக்கு வியாஜியமுள்ளவர்கள் எல்லாரும் வியாஜியமுள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்தில் நியாயாதிபதியாய் வைத்தால் நலமாயிருக்கும் என்பான் அது மாத்திரம் அடுத்த வசனத்தை வாசித்து எவனாயிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது ராஜாவுடைய பிள்ளன் வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். அடேப்பா நடிகர் திலகம், இந்த நடிகர் திலகம் என்ன செய்வாரா, எவனாவது ராஜாட்ட போகமுன்னால தாங்கிட்ட இழுப்பான். ராஜா கிட்ட போக கூட மாட்டான், தன்னிடத்தில் இழுப்பான். அநேகரை குறித்து பேதுரு அநேக வருடங்களுக்கு முன்னதாக எழுதியிருக்கிறார். 2 பேதுரு 2:3 2 பேதுரு 2:3 பொருளாசை உடையவர்களாய் அவர்கள் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். யாரு? முதல் வசனத்தை வாசிருங்க. கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். ஆமா, ஆண்டவட்ட போவாத, எங்க கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நீ ஆண்டவ சுகமாக்கனான்னு சொன்னா அங்கேயே சொல்லி விட்டுருவான். சகோதரர் ஜபிக்கும் போது ஆவியானவர் இறங்கினார். ஆண்டவர் என்ன தொட்டார் சுகமாகனு சொல்ல மாட்டான், அங்கே சொல்லிடுவான். சொல்லும் போது எப்படி சொல்லணும்? சகோதரர் ஜெபம் பண்ணும்போது இறங்கினார். நம்மளும் அதான் பெரிய தீர்க்கதரிசி நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். My dear people of God, உன்னை தேவனிடத்துல போகாம என்கிட்டவா உனக்காக நான் ஜெபம் பண்றேன்னு யாராவது சொன்னானாலே அவனுக்குள்ள அப்சலோமின் ஆவி சம்பூர்ணமா கிரியை செய்துன்னு நீங்க எழுதிக்கலாம். யாரோ கேக்குறாங்க, யார சொல்றாரு? நமக்கு வேலையே தானே. அல்லேலூயா. Listen! Listen, sir, listen! என் ஆண்டவர் சொன்னார், என்னோடு சேர்க்காதவர் சிதறடிக்கிறான். If Augustine Jabakumar is not bringing you to the cross, bringing you to the Lord, I am having the spirit of Absalom. If I say, I will give my address, call me to phone, and whenever you are in trouble, உனக்கு விசா கிடைக்கலாம் எனக்கு ஃபோன் பண்ணு, உனக்கு பிஆர் பண்ண எனக்கு ஃபோன் பண்ணு, நான் தான் உனக்கு உபவாசம் பண்ணி ஜபிச்சாதான் உனக்கு கிடைக்கும். ஏன்னா இவர் தானே பிரைம் மினிஸ்டருக்கு அண்டர் செக்ரட்டரி. Forget about it. You have a father, you can call to him. அப்படி கைட் பண்ணணும். உனக்கு அப்பா இருக்கிறார்ப்பா, உங்களை தயவு கட்டுறாரு. ஏனென்றால் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர் உனக்கு இருக்கிறார். அதை காட்டி கொடுக்கறதாங்க நாங்க இருக்கிறோம். If any servant of God, whoever it may be, he may be highly respected or highly exalted, I never mind about that, because my Bible says Absalom was doing the same thing. காட்டி முத்தம் கொடுத்து உன் காரியத்தில் நியாயம் இருக்குது, நான் மட்டும் ராஜாவாக இருந்தானா செய்வேன். இப்படி சொல்லி சொல்லி என்ன செய்தானாம்? 6 வசனம் வாசிங்க. இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேல் எல்லாருக்கும் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். இவருக்கு நான் கொடுக்கிற பெயர் கவர்ச்சி நாயகனே. கவர்ச்சி நாயகன் அழகாம இருக்கிறாரு. இப்படி டிராமா போட்டு கவர்ச்சியும் செய்து விடுகிறார். Today the church is being duped என்று சொல்லுவேன். இன்றைக்கு அநேக தேவ சபையின் பிள்ளைகள் இப்படியாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவேன். இந்த அப்சலோம் அப்பாவிடத்திலே போக விடாதபடி தன்னிடத்தில் இழுப்பதற்கு அவர்களை திசை திருப்புகிறவன். இனி கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே,
God's standard is different from your standard. ஆண்டவர் பார்க்கிற விதம் வித்தியாசம். அப்சலோமன் அழகன்தான், மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவன்தான், but unfit to be a king in the sight of God. No, I cannot keep you king. I cannot have you as a king over my people. அப்சலோமே, எல்லார் மகத் மனசையும் கவர்ற மாதிரி நீ ஆக்ட் பண்ணத்தான் செய்யற. உனக்கு நான் ராஜாவாகணும், அதுதான் உனக்கு நோக்கம். உன்னுடைய மோட்டிவ், I want to be above all. I want to be rich. I want to be respected. அதனால நீ தகுதி இல்லப்பா, அதனால நீ தகுதி இல்லடா. இந்த சாயங்கால வேளையில் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் ராஜாவாக அவருடைய சிங்காசனத்தின் மேல் இருப்பதற்கு தான் அழைத்தார். ஆனால் நீ ஆண்டவருக்கு பதிலாக அவருக்கு மேலாக உன்னை உயர்த்துவதற்கும் அவரை தள்ளிவிட்டு அந்த இடத்துல இருப்பதற்கும் நீ முயற்சிக்கும் போது ஆண்டவர் உன்னை தள்ளிவிடுகிறார், உன்னை கொன்றும் விடுகிறார் என்று சொல்லுவேன். மூணாவது காரியம் ரெண்டு சொல்லிட்டேன், மூணாவது வாசிக்கலாம். 18th chapter, 18th verse. 2 Samuel 18 chapter, 18th verse. அப்சலோம் உயிரோட இருக்கையில் என் பெயரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்திருந்தான். ஆமா, உலகத்துல எல்லாருக்கும் ஆசை உண்டு என் பெயரை நினைக்கணும். உண்மை தானே? உங்களுக்கு ஆசை இல்லையா? பார்த்தா தெரியல. It is nothing wrong in it. Yesuve sonnar enna nenaivu koorumbadi. Yesu sonnarla enna nenaivu koorumbadi. Edhukku communion eduka varrom? Avarude maranatha nenaivu koorumbadi. So God, it is nothing wrong. Ana enna seiyirongiradha mukkiyam. Enakku mootha kumaran pirandha bodhu 3 varsham kalichi நான் சொல்லியிருந்தேன், 3 வருஷம் எனக்கு குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணியிருந்தேன். என் மனைவிக்கு சொல்லலை, 3 வருஷம் எனக்கு குழந்தை இருக்கக்கூடாது. ஏன்னா அவள் முதல்ல ஹிந்தி படிக்கணும், ஊழியத்தினுடைய காரியம் படிக்கணும், என்ன புரிஞ்சுக்கிடணும். அதுக்கு முன்னால் குழந்தை விடணும், அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாள், என்ன பார்க்க மாட்டாளே அப்படிங்கிறதுனால 3 வருஷம் எனக்கு குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். 3 வருஷம் கழித்து என் மகன் பிறந்தான். மகன் பிறந்தவொடனே நான் என் மனைவி ஒரு பேர் வச்சோம் அவனுக்கு, கோ ஃபோர்த். அதாவது ஆண்டோடைய ஊழியத்தில், அதுவும் வட இந்தியாவில் ரொம்ப மோசமான இடத்துல இருக்கிறோம், திடீர்னுட்டு ஊருக்கு போகணும்னு எண்ணமே வரக்கூடாது. அப்படி வரும்போது கோ ஃபோர்த் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு ஒரு மேலே இருந்துற கமாண்ட், கோ ஃபோர்த், முன்னேறி செல் அப்படின்னு சொல்லுங்கிறதுக்காக கோ ஃபோர்த்னு பேர் விட்டோம். சரி, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அவங்ககிட்டையும் ஒரு கேட்கலான்னொன்னே எங்கள் அப்பாவை கேட்டேன், அப்பா அவங்களுக்கு மூத்த பேரன் பிறந்திருக்கான்ல, ஆமாடா, அவனுக்கு என்ன பேர் நீங்கள் வைக்கணும், டே ஏன் பேர் வைடா. That is why my son is called David John Goforth. பிறக்கும்னாலே எங்களுக்கு ஜான்னு சொல்லிட்டாரு, ஒரு ஆம்பளப்பிள்ள தரப்போறேன் ஜான்னுட்டு, எங்களுக்கு ஊழியத்தில் உற்சாகமாக இருக்கணும்னு, அதனால டேவிட் ஜான் கோஃபோர்த்துன்னு நான் அவங்க அவனுக்கு பேர் விட்டோம். எல்லாருக்கும் ஆசை இருக்கிறதானே, நல்லா கவனிங்க. Everybody wants to be remembered. ஃப்ளைட்டுக்கு ஏற்ற போறீங்க, யாரையாவது டாட்டா சொல்லிட்டு இருந்தீங்க, மறந்துடாதீங்க, அதானே சொல்றீங்க. எவ்ரிபடி வாண்ட் டு பீ ரிமெம்பர்ட், தப்பு இல்லை. ஆனால் இவர் நினைவு கூறணுன்னுட்டு பெரிய கல் தூணை நிறுத்தி, இரும்பு தூணை நிறுத்தி அதுக்கு தான் பேரை இட்டாராம். ஏன்னா குமாரன் இல்லை. நான் இயேசு பாருங்க, அவர் நினைக்கப்படுவேன், என்னை நினைவு கூறும்படி இந்த அப்பத்தை எடுத்து பிட்டு, ஐ எம் கோயிங் டு பி புரோக்கன், I am going to be broken so that I can have more children. நினைவு கூறுறது விரும்புறது ஆசை இல்லை, ஆனால் அதுக்காக சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் வச்சு பெரிய வீடாக கட்டி ஆனந்த பவனம்னு எழுதுறிய, அதான் தப்பு. நாங்கள் இந்த வசனத்தெல்லாம் படித்ததுனால, ஆராய்ஞ்சதுனால தான் பெரிய பெரிய காரியங்களை வட இந்தியாவில் செய்திருக்கிறோம் கர்த்தருடைய கிருபையினால். We built an auditorium which can have 6,000 people, the biggest in North India.
எதுக்கு ஆட்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு? கிறிஸ்தவர்கள் அதிகம் நிறைந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டாகட்டும், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும், 1000 பேருக்கு ரிட்ரீட் நடத்துறதுக்கு ஒரு ரிட்ரீட் சென்டர் கிடையாது. பட் கம் அண்ட் சி பீகார், வி ஹாவ் என் ஆடிட்டோரியம் டு அகாமடேட் 6000 பீப்புள் அண்ட் வி கட் அ டார்மெட்ரி டு அகாமடேட் 1500 பீப்புள். ஏன்னா 1500 பேர் ட்ரெயின் பண்ணி 1300 பேர் அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு டைனிங் ஹால்லாம் கட்டுறது கத்திர உதவி. We have a biggest hospital in that vicinity. And the vicinity le periya hospital kattirukom, best hospital kattirukom. 12 missionary doctors irukanga. Missionary ku kudukra chambalatha vaangittu thangala thyagam pannirukra doctors irukanga. And people are thronging into that hospital. We built big schools, ICSE syllabus ingra Cambridge University standard la Bihar la ella classroom liyo high tech board, LCD projector, touch screen, அப்படி உள்ள ஸ்கூல் எல்லா கிளாஸ் ரூம்ல இருக்கிற மாதிரி வச்சிருக்கோம். ஒரு ஸ்கூல்ல 3000, அனந்த ஸ்கூல்ல 3000, இன்னொரு ஸ்கூல்ல இப்படி 120 ஸ்கூல் கட்டியிருக்கோம். ஆனா எங்கேயாவது வந்து ஒரு கல்ல பார்க்க முடியாது. இங்க உள்ள சகோதர சில வந்திருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, எங்கேயாவது இவர் திறந்தார், இவர் தலைவர், இவர் செயலாளர், இவர் டோனர், ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயோ வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க, ஐயோ வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. தட் இஸ் த ரீசன், தட் இஸ் த ரீசன் வி டோன்ட் வாண்ட் டு ஹாவ் எனி க்ளோரி இன் எனி ஃபார்ம். நோ, of course God gave me the grace to do that, but I am not going to touch the glory of God in any form. ena kekkira arumiyana avargale, inda Absalomukku mahime venum, ellarum thanna pogalanum, ellarum thanna nenikkanum, ellarum thanakku maala podanum, ellarkum thanakku anda poyyadaiyagiya ponnadai pothanum. enna solren solringala, ponnadana adla ponnum kedaiyadhu, adu aadaiyum kedaiyadhu. அதனால தான் அதை பொண்ணாடை நான் பொய்யாடைன்னு சொல்கிறது. எல்லோரும் என்னையோ என்னையோ கணம் பண்ணணும், என்னையோ கணம் பண்ணணும், என்னை தூக்கி மேலே வைக்கணும். நோ, நெவர். அது இயேசு, அது இயேசு. அற்புதம் செய்துட்டு ஆளை தேடி பார்த்தா காணோம். குருடனுடைய கண்ணை திறந்துட்டு சொல்லுவார், என்ன சொல்லுவார், யார்கிட்டையும் சொல்லாத, நம்ம ஆளுங்க வந்து சொல்லு சொல்லு, அதுக்குள்ள வீடியோக்காரன் செட் பண்ணிக்க, இது நம்ம ஆளு. இயேசு கிறிஸ்து சொல்வாரு, பிறவி குருடே ஊமை முண்டி முடம், 38 வருஷமா ஒருத்தன் படுத்து கிடந்தான், தேடி போய் அவனை சோப்படுத்தினாரு, அவன் நின்னு யூ ஹூ ஆர் யூன் கேட்கல. இயேசு தான் அவனை தேடி போய், நான் தான் போய் உன்னை சோகப்படுத்தேன், இனிமே பாவம் செய்யாது. எதுக்கு தெரியுமா, நான் சொன்னது முதல்ல சுகம் கிடச்சிட்டு, ஆனால் இப்போ போய் உனக்கு வந்து சொல்ல வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா உன்னை தேடி வந்தேன், அட்ரஸ் வாங்கி வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை, டிவியில் போட்டு காசு சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. சகோதரர் ஜபித்தார், இயேசு என்கிற பெரிய மனுஷர் ஜபித்தார், 38 வருஷமாக இருந்தேன், அதனால தான் நான் இப்போ உயிரோடு இருக்கேன்னுட்டு நான் இன்டர்வியூ எடுக்க வரலடா, உனக்கு அதிக கேடானது வராதபடி பாவம் செய்யாத, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். தட் இஸ் மை ஜீசஸ். பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சிக்கலுங்க. அப்போ இப்போ நடக்கிறதெல்லாம் என்னது, ஊழியமா அட்டூழியமா, நீங்கள் எத்தனை நீங்கள் நல்லீங்க, பொல்லாத ஆள் இந்த ஆள். பிகாஸ் ஐ கம்பேர் ஜீசஸ் வித் டுடேஸ் மினிஸ்ட்ரி. பீகாருக்கு வந்து பாருங்கள், நான் 4 பேரை உங்களுக்கு முன்னால் நிறுத்துகிறேன்,
நான் ஜெபிக்கல, அவங்க ஜெபிச்சு ஆளை உயிரோடு எழுப்பினதை நான் காட்டுறேன். டெத் சர்டிஃபிகேட் கொடுத்த மனுஷனை ஒரு படிக்காத பொண்ணு தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய், குடிகாரன், 45 வயசு, அவன் குடிச்சு குடிச்சே செத்து போனான், அவனை டாக்டருங்க கொடுத்துட்டாங்க, டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, ஒரு ரிக்ஷாவில் எடுத்து ஊருக்கு கொண்டு போனான், ஊரே கூடி வந்தது, அங்கே எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க, இவன் எல்லாரையும் வெளியே அனுப்புனான், அப்போ அங்கே வெளியே அனுப்பிட்டு இவங்க நினச்சாங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டா போல தருது, 45 வயசில் போயிட்டானான்னுட்டு ரூமுக்குள்ளே போட்டா பூட்டினா முழங்காலன்னு சொன்னான், ஆண்டவரே இவன் செத்தது நல்லது தான், அடிக்க மாட்டான், என் பிள்ளைகளை அடிக்க மாட்டான், வீட்டுக்கு வந்து காசை தூக்க மாட்டான், ஆனால் இப்போ செத்தான் நான் பாதாளத்துக்கு போயிடுவான், அதனால் உயிரோடு எழுப்பி ரெச்சித்த பிறகு சாவடியும். தட் கேர்ள் ப்ரேட் ஃபார் 2 hours அண்ட் தட் மேன் இஸ் அலைவ், கம் அண்ட் சீ ஹிம் இன் த சர்ச். நான் காட்டுறையா, டெத் சர்டிஃபிகேட்டோட காட்டுறையா, விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளைங்களை எடுத்து வளர்க்குறோம், 620 பிள்ளைங்களை வளர்க்குறோம், விபச்சாரிகளுக்கு பிறந்தவங்க. நாங்கள் முதல்ல எடுத்தது 56 பிள்ளைங்க, 56 பிள்ளைங்களில் 26 பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தெரியாமலே பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஏன்னா ஒருவேளை ஏதாவது ஹெச்ஐவி இருக்குன்ட்டு. அதில் 56ல் 26 ஹெச்ஐவி பாசிட்டிவ், எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, வி நெவர் ஹேண்டில் சச் திங். சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க, 4 வயசுலேருந்து 7 வயசு, ஒரு நாள் உபவாச ஜபான்னு சொன்னோம், ஜபத்தில் ஏ தேவ ஆவியானவர் இறங்கினார், இன்றைக்கி ஆவியானவர் குறித்து நிறைய பாட்டு படமும் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எங்கள் ஆள் மேலே ஆவி இறங்கினா என்ன நடக்குது, இவங்க மேலே இறங்கினா என்ன நடக்குதுன்னுட்டு. நல்லா கவனிங்க, அந்த பிள்ளைங்க மேலே தேவ ஆவியானவர் இறங்கினார், நடந்தது என்ன தெரியுமா, 26 பிள்ளைங்களுக்கு பாசிட்டிவ் டெஸ்ட் இருக்கிற சர்டிஃபிகேட்டே எங்கிட்ட இருக்குது. அதுக்கு பிறகு அபிஷேக கூட்டம் நடத்தின பிறகு மறுபடியும் டெஸ்ட் அனுப்புறதுக்கு பாம்பே வரைக்கும் அனுப்பினோம், எனக்கு அதில் 13 பிள்ளைங்களுக்கு ஹெச்ஐவி நெகட்டிவ் ஆயிடுச்சு, ஆவியானவர் சுட்டரித்தே போட்டுட்டார் ஐயா. Come and see. எதுக்கு நான் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அங்கே ஒரு போஸ்டர், எய்ட்ஸ் வியாதிகளை சுகமாக்கின் அகஸ்டின் ஜபக்குமார் வருவார், நான் இல்லை, என் குட்டி பிள்ளைங்க செய்கிறாங்க ஐயா, என் குட்டி பிள்ளைங்க செய்கிறாங்க. மகிமையை தேடுற மனுஷர்களை நீங்கள் ஏராளமாக உலகத்தில் சந்திக்கிறீர்கள், அள்ளி அள்ளியும் கொடுப்பீர்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ஆனால் அவனை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. அழகானவன், மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவன், அனைவரையும் கவர்ந்திழுக்கக்கூடியவன், தான் நினைக்கப்பட வேண்டும் என்று பெரிய கோபுரத்தை கட்டினவன். But God rejected him. Absalom, where are you? Absalom, where are you? Absalom, enna solla vandirima? Enna solla vandirima? Na aala vachi Amnon adichen. Aala vachi Yobabanudaiya vayalalla irichen. Ippa aala vachi Yobab enna konnuta. Adanal alugaiyum parkodippum ulla edathila aludikittirke. ரெண்டு மூணு நாள் இருந்தியப்பா நீ ராஜாவுடைய சிங்காசனத்தில், ஆண்டவர் உன்னை இருக்கல, நீ இருந்த, நான் உன்னை தள்ளிட்டார். 3வது குமாரனையும் காட்டுகிறேன், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம், இவனுடைய பெயரை பார்க்கலாம், 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன், நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி, தன்னைத்தான் உயர்த்தி, செல்ஃப் அப்பாயிண்டட் கிங், தனக்கு ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். நல்ல கவனிங்க, இவன் ரொம்ப அழகா இருந்தான் தான் போட்டிருக்கு 6வது வசனம். அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான். அவங்க அப்பா இவனை சத்தம் போடவே இல்லையா, அடுத்த வசனம் சொல்லியிருக்கு, தாவீது இவனை கடிந்து கொள்ளவே இல்லையா, எஸ் திஸ் ஃபெலோ இஸ் ஆல்சோ கேப்பபிள். என்ன பாருங்க, அவன் தாவீதுனுடைய சேனாதிபதியாகிய யோவாபையும் இழுத்து கொண்டான், தாவீதுனுடைய பிரதான ஆசாரியன் என்று அன்றைக்கு பிஷப்பா இருந்தவரையும் கையில போட்டுக்கிட்டான். ஓஹோ, He's having top people with him. அது மாத்திரமல்ல, எல்லாரையும் கூட்டிட்டு போய்
அங்க ஒரு காரியம் செய்ததை நீங்கள் அறிவீர்கள். என்ன சொன்னான் தெரியுமா? 25வது வசனம், அவன் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து நல்ல பணம் செலவழிச்சு ராஜாவின் குமாரர் அனைவரையும் கூப்பிட்டு ராணுவ தலைவரையும் கூப்பிட்டு ஆசாரியனாகி அபியத்தாரையும் அழைத்தான் அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகி அதோனியா வாழ்க என்று சொல்லுகிறார்கள். எல்லாரையும் ராஜான்னு சொல்ல வச்சுட்டான். The high priest say, Adonijah, the king, hail Adonijah. Bayangramana Dharmasali. Annanambi ellarum solla, he is a king. Hello. Idu kaana koraikku avane solra oru vaarthai naan solren. Ungalukku konjam puriyira maari. Rendavathu adhigaram. 15th vasanam. என்னுடையதா இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு ஹலோ, இவன் ராஜாவாய்க்காம கேப்பபிள் ஃபெலோ, ஸ்ட்ராங் ஃபெலோ, ஹி குட் மஸ்டர் த ஹோல் இஸ்ரேல் டுவர்ட்ஸ் ஹிம். ஆனால் என்ன சொல்லிட்டான் அடுத்தால? ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. போதும், வந்த மாதிரி வந்தது தாண்டி போயிடுச்சு. நல்ல கவனிங்க. ஏன் அவனை விட்டு தாண்டி போயிடுச்சு தெரியுமா? இவனில் என்னையா குற்றம்? இவனில் தன்னைத்தான உயர்த்தினது ஒன்று தெரியுது நமக்கு. ஆனாலும் ராஜா கண்டுக்கலையே, ராஜா தேவிடும் கடிந்து கொள்ளவே இல்லையே. ஏன்டா அப்படி செய்யறன்னு கேட்கலையே? அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஆசை இருக்க தானே செய்தது என்னைய ராஜாவாக்கணும்னுட்டு. வைட் ஹேப்பன். நீங்கள் அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. அட்லீஸ்ட் நாளைக்கு முழுவதும் லீவாக இருக்குது, ஒரு அதிகாரமாவது படிங்க. இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு தீ. மெல்ல பஸ்ஸே பாலத்தில் வந்து சொல்கிறான், சித்தி சித்தி சித்தி, இதெல்லாம் நடந்தது உண்மைதான், எல்லாம் தான் போச்சு. ஒன்றே ஒன்று மட்டும் ஒரு கடைசியில் ஒரு அற்ப ஆசை இருக்குது. தாவீதுக்கு சூடு வரணும்னுட்டு ஒரு அழகான புள்ள அபிஷேகாய கொண்டு வந்தாங்களே, அவளையாவது கல்யாணம் கட்டி கொடுத்துங்க. பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்கள், அற்ப ஆசை. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், அற்ப ஆசை அவனை ராஜாவாக மாற்ற முடியாதபடி கெடுத்துட்டு. சொல்லுங்கள், அதோட நிறுத்தி நான் கையை விட்டுறாதீங்க. உங்களுக்குள்ள என்ன அற்ப ஆசை இருக்கு? நான் எப்பொழுதும் விளையாட்டாக ஒரு கதை சொல்லுவேன், நான் சொல்ல விரும்புகிறேன். தட்டில் வச்சு நிலக்கடலை விற்கிற ஒரு வியாபாரி இருந்தான். கையில் ஒரு ஸ்டாண்ட், தலையில் பெரிய தட்டு, இடமிடமாய் போய் அவன் கடலை விற்கிறது அவனுடைய வேலை. அந்த கடலை விற்கிறவனுக்கு ஒரு ஆசை. ஒரு நாள் ஒரு 5-star ஹோட்டல் முன்னால் நின்று பார்த்தான். எவ்வளோ பெரிய ஹோட்டல், வர்றவெல்லாம் பெரிய காரில் வரான், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வந்த உடனே இருக்கிறாங்க செக்யூரிட்டி, சொல்யூட் சார் அப்படிங்கிறான். இவனுக்கு அதை பார்த்தோடனே நம்மளுக்கு அடிக்க மாட்டேங்கிறானுங்க. உடனே இவனுக்கு ஆசை, நம்மளும் இந்த ஹோட்டலில் எப்படியாவது ஒரு காஃபியாவது குடிக்கணும். உடனே மெல்ல போய் அந்த செக்யூரிட்டி ஆளை கேட்டான், ஐயா ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும். என்ன இந்த ஹோட்டலில் காஃபி எவ்வளவு? வெறும் $150. எனக்கு தலையை சுத்த ஆரம்பிச்சிட்டு, ஐயா ஒரு காஃபி மட்டும்
அவன் சொல்றான் $150 காஃபி, $50 டிப்ஸ். ஓ இது வேற இருக்கா. அவன் கேட்டான், எதுக்குடா கேட்குற, எனக்கு இங்கே காபி குடிக்கணும் ஆசை. அஞ்சா மூஞ்ச பாரு, மூஞ்ச பாரு, காபி குடிக்கிறதுக்கு ஆசை, படா படு. அதுக்குள்ள ஒரு பெரிய பிஎம்டபிள்யூ கார் வந்து நிற்கிது. ஓஹோ இந்த ஹோட்டலில் வந்தால் சல்யூட் அடிக்கணும்னா நம்ம பிஎம்டபிள்யூ காரில் வரணும். சரி, இவனுக்கு ஆசை மேலோங்க மேலோங்க ஓடி ஆடி இரவும் பகலும் ஓவர் டைம் செய்து பெரிய தட்டில் அந்த பக்கம் போவான், இந்த பக்கம் போவான், அந்த பக்கம் விற்பான், விற்று 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 அவன் somehow he managed to earn $1,000. இப்போ ஒரு லாண்ட்ரி கடைக்காரங்கிட்ட போய் கேட்டான், டேய் 2 மணி நேரத்துக்கு சூட்டு வாடகை கொடுப்பியா? 2 மணி நேரம் தான் சூட்டு டை வாடகை கொடுக்குறது மாத்திரம் இல்லை, எனக்கு கொஞ்சம் கெட்டியும் விட்டுறணும், எனக்கு தெரியாது. அவன் சொன்னான், வாடகை $400, கட்டி விடுறதுக்கு $100. அவன் இதான் சான்ஸ்னு பார்த்துட்டான். சரி 2 மணி நேரத்துக்கு கேட்குறான், யாருடைய சூட்டையாவது போட்டு விட்டுறோம். சரி $500 போச்சு. இப்போ அவன் சல்யூட் அடிக்கணும்னா நான் ஒரு காரில் போகணும், ஒரு கேபு காரங்கிட்ட போய் எனக்கு 1 மணி நேரம் கேபை கொடுப்பியா? எத்தனை டாலர்? $200. ஓகே ஓகே, 1 மணி நேரத்துக்கு $200. அவனும் கேபுக்காரன், அது டாக்ஸி இல்லை கேப், ஏன்னா ப்ரைவேட் கேப், அந்த போனால் தானே இவருக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்கும், டாக்ஸியில் போன மதிப்பு இருக்காத. அதுக்கு பிறகு $100 ஸ்ப்ரே வாங்கிக்கிட்டான், அப்போ தானே பெரிய இடத்த சம்மந்த மாதிரி இருக்கும். $1,000 சம்பாதிச்சுட்டு ஒரு நாள் வீட்டில் போய் குளியோ குளின்னு குளித்து மனைவி கேட்குற, என்னங்க என்ன ஆச்சு உங்களுக்கு, உனக்கு ஒன்றும் விளங்காதுடி, ஒன்றும் விளங்காது. வீட்டில் போய் குளித்து லாண்ட்ரிக்கு ஓடி போய் ட்ரெஸ்ஸை வந்து அந்த கேப் காரனை லாண்ட்ரிக்கு வர சொல்லி, லாண்ட்ரிக்கும் அந்த 5-star ஹோட்டலுக்கும் ஒரே ஒரு கிலோமீட்டர் தான், ஒரு கிலோமீட்டருக்கு அவனுக்கு $200 கிடைக்கணும். அவனும் ரொம்ப ஹாப்பியாக வந்து இவர் சூட் கோட்டோட போய் உட்கார்ந்து அதில் இருந்து இறங்கின உடனே எவன் மூஞ்ச பார் மூஞ்சன, அவன் அடிக்கிறான் இப்போ சல்யூட் இவர், அதனால் பார் அப்படின்னு உள்ளே போனார். உள்ளே போனால் யாருக்கும் அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இவர் ஒரு டேபிள் தனியாக இருந்த டேபிளில் போய் உட்கார்ந்த உடனே அந்த சர்வருக்கு வந்து கேட்டான், சர் வாட் யூ வாண்ட், சிங்கிள் காஃபி, ஐ எம் ஸோ பிஸி, மேக் இட் குயிக். இப்போ அதே ஹோட்டலில் ஒரு பயங்கரமான பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், 2 ஃபேக்ட்ரிக்கு சொந்தக்காரர், ஒன்று $5 மில்லியன் போட்டிருக்காரு, இன்னொரு $15 மில்லியன் போட்டிருக்காரு. $5 மில்லியன் நல்லா நடக்குது, $15 மில்லியன் இருக்க மேனேஜிங் டைரக்டர் ஓடி போயிட்டார். அவர் காலவேலையோடு கூட வந்து ஹோட்டலில் இருந்து சாதாரண டீ ஷர்ட் போட்டு வந்து அதே டேபிளில் காலியாக இருந்ததுனால எழுத்தால் உட்கார்றார். அவர் கொஞ்சம் ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு காத்திருக்கிறாரு. இப்போ அவர் நினச்சார், இந்த ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளாக இருக்குதான், லெட் மீ கெட் அன் இன்ட்ரடக்ஷன் கேட்டு, சார் மே நோ ஹூ ஆர் யூ. இவர் எங்கே வெளிச்சம் தெரிஞ்சிருதுன்னு திரும்பிக்கிட்டார். திரும்பிக்கிட்ட உடனே அவர் பார்த்தார், பயங்கரமான ஆளாக இருப்பார், சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார், உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ இவர் பேசவே இல்லை, ஏன்னா பேசுறதுக்கு முடியாது. அவர் சொன்னார், சார் நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கு, உங்களை பார்த்த பயங்கரமான ஆளாக தெரியுது, இட் சீம்ஸ் டு பி வெரி பிக் மேன், எனக்கு நீங்கள் உதவி செய்ய முடியுமா? ஒன் ஆஃப் மை ஃபேக்ட்ரி இஸ் கோயிங் லோ பிகாஸ் தெர் இஸ் நோ மேனேஜிங் டைரக்டர். இவருக்கு புரிஞ்சிடுச்சு நம்மளை இன்றைக்கி மாட்ட வைக்க போகிறான்னுட்டு. $15 மில்லியன் ஃபேக்ட்ரிக்கு நம்மளை. அப்போ அவர் கேட்டார், சார் மே நோ ஹூ ஆர் யூ? சொன்னா, ஐ எம் ஆல்சோ ஏ மேனேஜிங் டைரக்டர், கடல் வியாபாரத்துக்கு வந்த மேனேஜிங் டைரக்டர், தப்பெல்லாம் சொல்லலை, பொய்யெல்லாம் சொல்லலை. உடனே மேனேஜிங் டைரக்டர், அப்படியா, சரிப்பா, சரி 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 சரி, மேனேஜிங் டைரக்டரா, ஓகே சார், ஹவு மெனி பிளேசஸ் யூ ஒர்க்? அவன் கேட்டான், ஹவு மெனி பிளேசஸ் ஒர்க்? இவன் சொன்னான், 7 பிளேசஸ்.
அவனுக்கு இன்னும் தூக்கி வாரி போயிடு. நம்ம ரெண்டை வச்சுக்கிட்டு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கோம். இவன் என்ன ஒன்று ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் முன்னால, இன்னொன்று சினிமா ஹோட்டல் முன்னால, ஒன்று ரயில்வே ஸ்டேஷன் முன்னால, ஒன்று பஸ் ஸ்டாப். இவன் செவன் பிளேசஸ் டு வர்க். பொய்யா சொல்லல். அவர் பார்த்தார் இந்த மனுஷனை விடக்கூடாது. Somehow we must catch him. அவர் சொன்னார், சார் வாட் இஸ் யுவர் கேபிட்டல் சார், எவ்வளோ மூலதனம் சார்? இவர் சொன்னார், என் மூலதனம் உன் மூலதனம் பக்கத்திலே வராது. உண்மை தான். உண்மை. 20 மில்லியன் எங்கே இருக்குது? இவன் $20 ஆள். உடனே சொன்னார், அவர் சொன்னார், சார் somehow I need you, I need your help. அவர் சொன்னார், நான் என் செக்ரட்டரிகிட்ட கேட்காம ஒன்றுமே பேசுறதில்லை. அவங்க வீட்டுக்காரமாக தான் செக்ரட்டரி. உண்மையை தானே சொன்னார். உடனே அவர் யோசித்தார், சார் வேர் கேன் ஐ, இவர் பார்த்தாரு இவர்கிட்ட நல்லா உட்காந்து பேசணும், இவர் ஆஃபீஸுக்கு போனால் தான் முடியும். வேர் கேன் ஐ ஹாவ் யுவர் அப்பாயின்மெண்ட்? விச் ஆஃபீஸ் யூ ஆஸ்க்? எனக்கே தெரியாது எங்கே கூட்டம் வரும்னுட்டு. அவருக்கு வயரெல்லாம் கலக்குது, இந்த மனுஷனை விடக்கூடாது விடக்கூடாதுன்ட்டு. இதுக்குள்ளே காஃபி கொண்டு வந்துட்டான். டக்கு டக்குன்னு குடிச்சிட்டு டக்குன்னு ஒரு $50 தூக்கி வச்சுட்டு, $150 வச்சுட்டு, $200 வச்சுட்டு வாத்தியார் டக்கு டக்கு. அவர் சார், சார் கான்டாக்ட் மை செக்ரட்டரி. யார் செக்ரட்டரி? சார் கேன் ஐ ஹேவ் த நம்பர்? அதுக்குள்ளே வெளியே நடந்தினார். ஏன்னா இன்னும் விட்டு வெளிச்சிடுறோம். இதுக்கு பேர் தான் வரட்டு கௌரவம். இதுக்கு பேர் தான் அற்ப ஆசை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரும் சகலத்தையும் அதிகாரம் உடையவர் உன்னை பார்த்து என் சிங்காசனத்தை உனக்கு தர்றேன்னு சொல்றாரு. ஆனால் அதுக்கு உடனே ஒன்று சொல்றாரு, என்னோடு பாடுபட்டா என்னோட ஆளுகை செய்வேன். சிம்பிள். Do you want to rule? One simple thing. என்னோடு பாடுபட்டால் என்னோடு ஆளுகை செய்வாய். ஆனா நமக்கு இருக்கிற அற்ப ஆசையை நிறைவேற்றதான் நமக்கு பெருசா இருக்கனால ஆண்டவரோடு கூட பாடுபடுவதற்கு ஆயத்தமாக இல்லை. அதோனியாவே, அதோனியாவே, நீ ராஜாவானு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கப்பா, நீ வெட்டப்பட்டு போனாயே அதோனியாவே, உன்னை விட்டு ராஜ்யபாரம் தாண்டி போய்விட்டதே அதோனியாவே. உன்னுடைய அற்ப ஆசை உன்னை பாதாளத்தில் தள்ளிட்டுப்பா. பாதாளத்தில் தள்ளிட்டு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற திண்டுக்கல் பட்டணத்திற்கு நான் பிரசங்கம்னா போயிருந்தேன். என்னுடைய வழக்கமே கடைசி ஜபத்தில் பார்த்தீங்கன்னா நான் இருக்க மாட்டேன், நேரத்தை மாறுதான். ஐ வில் அப்ஸ்கான். இங்கே சைட் டோர்லனால இப்படி போக வேண்டியிருக்குது. எவ்வளவு கூட்டத்தில் இருந்தாலும் லாஸ்ட் ப்ரேயரில் அகஸ்டின் ஜபக்மார் வில் நாட் பி தேர். ஏன்னா பின்னால் ஒருத்தர் பெரிய கூட்டம் வந்துடும், ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னுட்டு அதுக்காக பயந்து போய் ஓடிடுவேன். ஏன்னா ஐ டோன்ட் லைக் ஹீரோ வர்ஷிப். ஐ நெவர் வாண்டட் டு பி வர்ஷிப்ட் ஆர் ஆனர்ட் ஆஸ் அ ஹீரோ. நோ, அது ஒரு சின்ன ஒரு என்னுடைய தாழ்மையான விருப்பம். திண்டுக்கல்ல முதல் நாள் மீட்டிங் முடிச்சுட்டு வேகமாக உடனே காரில் இறந்தாங்க. கடைசி ஜபம் போதகர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் ஓப்பன் ஏர் மீட்டிங் ஓடும்போது என் பின்னால் 50 பேர் ஓடி வராங்க. நான் காரில் போன அந்த கேட்டில் ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர். அந்த ஸ்பீட் பிரேக்கரில் என்னுடைய காருடைய அந்த கிளியரன்ஸ் ரொம்ப லோவாக இருந்ததுனால என் டிரைவர் நிறுத்த தான் வேண்டியிருந்தது. இதுக்குள்ளே கொஞ்சம் பேர் பிடிச்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து தட்டி, அண்ணே அண்ணே அப்படிங்கிறாரு. அவர் கையில் ஒரு சின்ன பண்டில் இருந்தது, சீம்ஸ் டு பி ஒரு டிஷர்ட் பண்டில் மாதிரி தெரிஞ்சது. நான் உடனே விண்டோ ஷீல்டை இறக்கினேன். டிரைவர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு இதை தாண்டி போகிறதுக்கு.
நான் விண்டோ ஷீல்டு இறக்கினோடனே அவர் அந்த பண்டில் என்கிட்ட கொடுத்த உடனே கார் அந்த பக்கம் போயிடுச்சு. நாங்கள் போகும்போது பிரதர் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன்னு சொன்னார். என் பின்னால் இருந்த ஒரு சகோதரன் சொன்னார், அண்ணே அவருடைய நம்பர் என்கிட்ட இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு போயிட்டோம். ஐ வென்ட் ஹோம். நான் அந்த பண்டில் பார்த்தேன், அது ஒரு பனியன் பண்டில் மாதிரி இருந்தது வச்சுட்டேன். டிஷர்ட் வாங்கி கொடுத்துருக்கார் போலன்ட்டு. இப்போ என் கூட வந்த சகோதரன் சொன்னார், அண்ணே அவர் கோயம்புத்தூரில் இருக்கிறார், அவர் பேர் செல்வம், அவர்கிட்ட பேசிடுறீங்களாண்ணே. நான் உடனே ஃபோனை போட்டு என் ஷர்ட்டை காட்டமுனாலே, பிரதர் செல்வம் தேங்க்யூ, எதையோ கொடுத்தீங்க தேங்க்யூ. இல்லைண்ணே நான் சொல்லி கொடுக்குறதுக்கு இல்லை, நீங்கள் போயிட்டீங்கண்ணே. நான் ஒரு சின்ன டீ விற்கிற ஆள், எனக்கு கடலாம் இல்லைண்ணே. சைக்கிளில் ஒரு கேனை வச்சு கார்ப்பரேட்டில் ஐடி இண்டஸ்ட்ரியில் போய் டேபிள் டேபிளாக டீ விற்கிறேண்ணே. எனக்கு ஒரு மகா இருக்கிறானே. நானும் என் மனைவியும் மகளும் சொந்த வீட்டில் இல்லைண்ணே, வாடகை வீட்டில் இருக்கோம், கடையும் இல்லைண்ணே, சைக்கிள் தான், அதில் தான் டீ கேன் வச்சுருக்கோண்ணே. நீங்கள் ஒரு மெசேஜில் சொன்னீங்கண்ணே, வட இந்தியாவில் நிறைய பேருக்கு ஆலயமே இல்லையாம், மரத்து கீழே அவங்க ஆராதிச்சிக்கிட்டு இருக்காங்களாம். போன வாரம் எனக்கு செய்தி வந்தது, வால்மீகி எழுதின், வால்மீகி என்று சொல்லப்படுகிறவன் ராமாயணத்தை எழுதினவன் பிறந்த ஊரில் ஒரு சின்ன இடத்துல கொஞ்சம் பேர், 54 பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, 24 பேர் ஞானஸ்தானத்துக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வைக்கோலில் ஒரு கொட்டை போட்டு அங்கே ஆராதிக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து அதை உடச்சி போட்டு ஒன்றையும் அந்த நடத்தின பிரபாகரனுங்கிற தம்பியை ஒன்றையும் இதோட கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மாதிரி எரிச்சு போட்டுருவோன்னு சொல்லி போகும்போது போலீஸ் வந்துச்சு. சப் டிவிஷன் மேஜிஸ்ட்ரேட் வந்தார். அவர் சொன்னார், தம்பி இப்படிலாம் நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பாதுகாக்க முடியாது, நல்ல ஒரு பெர்மனன்ட் பில்டிங் வச்சுருந்தா நான் உன்னை பாதுகாக்க முடியும். அவர் அங்கேருந்து எனக்கு அங்கே இருக்கிற தலைவர் பழனி வேல்னு சொல்கிற அந்த ஏரியாவுக்கு பொறுப்பாக இருக்கிறவர் எனக்கு ஒரு மெயில் கொடுத்துருக்காரண்ணே. அவங்க சொல்லிட்டாங்க, பெர்மனண்டாக இருந்தால் தான் பாதுகாப்பு கொடுப்பாங்களாம், இதில் 54 பேர் எங்கே ஆராதிக்கிறேன்னு தெரியல. இப்படிப்பட்ட காரியங்கள் வட இந்தியாவில் ஏராளமாக இருக்குது. நீங்கள் இப்படி ஒரு சம்பவத்தை சொன்னீங்கண்ணே, அதனால் நான் அன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து எங்கேயாவது டின் செட்டாவது போட்டுற மாட்டிங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேனே. அதனால தான் சின்ன சின்ன நோட்டாக இருக்குதுன்னே அதை ஒரு பண்டிலாக்கி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கண்ணே. 77,000 ரூபா இருக்குண்ணே, பத்தலைன்னா நான் இன்னும் தர்றேண்ணே. ஐ டெல் யூ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ட்ராப் த ஃபோன். டீ விற்கிற ஆள், சைக்கிளில் வச்சு டீ விற்கிற ஆள், வட இந்தியாவில் எங்கேயோ முகம் தெரியாதவங்களுக்கு சபை இல்லை, கட்டடம் இல்லை, ஒரு டின்னாவது வாங்கி போட்டுருங்கன்னு சொல்லி, சொந்தமாக ஒரு பைக்கும் கிடையாது, 77,000 ரூபாய் கொடுத்துட்ட போது நான் ஃபோன் கேட்டு கீழே போட்டுட்டேன். 4 மாதங்கள் கழித்து மறுபடியும் கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு போகும்போது அவர் என்னை பார்க்க வந்தார். நான் இருக்கிற இடத்துல மகளை கூப்பிட்டு வந்தார், தான் அக்கா பிள்ளையும் கூப்பிட்டு வந்தார், தன்னுடைய தங்கச்சி பிள்ளையும் கூப்பிட்டு வந்தார், 2 பிள்ளைங்க. அண்ணே நான் சொன்னேன், செல்வம் அன்னைக்கு நீங்கள் நல்லா குளிர்ச்சியாக தெரிஞ்சுங்க, இப்போ மெலிஞ்சிருக்கீங்களே, வாடலாக இருக்கீங்க, சின்ன மனுஷன். அண்ணே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு, இப்போ கொஞ்சம் வியாபாரம் டல்லாக இருக்கனால நிறைய தூரம் ஓட்டுறேன், அதனால் ரத்தம் கக்கிறேண்ணே. அதுக்கு ஜபம் பண்ண வரலண்ணே, அதுக்கு ஜபம் பண்ண வரல. என் பிள்ளை மேலே நீங்கள் கை வச்சு இவ்வளோ ஒரு மிஷினரி ஆகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். நான் அந்த குடும்பத்துக்கு ஜெபம் பண்ண பின்பு அவர் மறுபடியும் ஒரு 34,000 ரூபாய் கையில் கொடுத்து, 4 மாதத்தில் ரொம்ப வியாபாரம் டல்லு, சம்மர், எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்கண்ணே, இவ்வளோதானே முடிஞ்சது, அந்த பணத்தோட இதையும் சேர்த்திங்கண்ணே. ஐ டெல் யூ ஃப்ரெண்ட்ஸ், அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்வார், என்னோடு கூட பாடுபட்டா என்னோடு கூட ஆளுவை செய்வார். I cry for such people. அவரோடு பாடுபட்டா அவரோடு ஆளுகை செய்வேன். அதோ நீ எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கெட்டடா,
எல்லாருக்கும் விருந்து பண்ணி நீ ஆதாயம் பண்ண பார்த்தடா. நான் தேடுற மனுஷன், நான் அமர்த்த வேண்டும் என்று நினைக்கிற மனுஷன் வித்தியாசமானவன். என்னை கேட்கிற அருமையானவர்களே, if you are really revived in this meeting, if revival is happening in you first with an understanding, I will come to the place where I will have authority of the Lord so that he can recommend me or place me. என்ன ஆண்டவர் வைக்கிற இடத்துக்கு நான் வர்றதுக்கு அவர் எதிர்பார்க்கிற மாதிரி வாழ்ந்துருவேன் சொல்ற அந்த ஒப்பு கொடுத்தல் மாத்திரம் இன்றைக்கு உனக்குள்ள உண்டு. ஆனால் நீ தகுதியுள்ளவனாக மாறுவாய். If you say, I have got so many degrees, I am qualified, you are rejected. If you say, I have experiences with different people, different companies, you are rejected. If you say, everybody's eyes are upon me, I am worthy, you are rejected. Because he set the scale. ஆண்டவர் ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன், நான் அப்சலோமம் மாதிரி வாழ மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்சலோமம் மாதிரி வாழ மாட்டேன். உள்ள ஒன்று வெளி ஒன்று வாழ்க்கை வாழ மாட்டேன். உள்ள வர்மத்தை வைத்துக்கொண்டு வெளியே நல்லவனை போல காட்சி அளிக்க மாட்டேன். எனக்கு ஆதாயம் தேடும்படியாக மற்றவங்களை கட்டி முத்தமிட்டு அதனால ஆதாயம் பண்ணி நான் அவனை எப்படியாவது எனக்கு வஞ்சியமாக இழுத்துக்கொள்ள மாட்டேன். என்ன நினைக்கணும்ட்டு எதையாவது செய்ய மாட்டேன். அல்லது அதோனியாவை போல அற்ப ஆசை உள்ளவனாக இருக்க மாட்டேன். அந்த செல்வத்தை போல அவரோடு கூட பாட அனுபவிப்பதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். அவருடைய இதயத்தை நான் புரிந்து கொள்கிறேன். ஐ வில் நாட் பி லைக் தட் பீனட் மர்ச்சன்ட், கடல் வியாபாரி மாதிரி. பெரிய காரியத்தை நீங்கள் வானத்துக்கு பூமிக்கு அதிகாரம்லாம் எனக்கு கொடுக்க வாப்பான்னு சொல்கிற காரியத்துக்கு நான் உதறிட்டு போயிட மாட்டாண்டவரேன். ஐ எம் வில்லிங் டு ஒபே. நான் கீழ்ப்படிந்து என்னை விட்டு கொடுக்கறதுக்கு வர்றேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறவங்களை தேடி வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடலாம். யார் இந்த நேரத்தில் அங்கங்கே பார்க்கவும் கூடாது, எந்திரிக்கவும் கூடாது. Nobody should move. If you say, Lord, here I am. If you say, here I am. I understand. I am your child. நான் உங்களுடைய பிள்ளை ஆகப்பட்டேன். ரத்தத்தினால கழுவப்பட்டேன், வாங்கப்பட்டேன், கிரயத்துக்கு கொல்லப்பட்டேன். But I want to be on the throne. I want to be on the throne along with you. Because you have promised, Lord. நீங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற அதே சிங்காசனத்தில் உங்களோட கூட உட்காந்து ராஜ்யம் பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன். நீங்கள் சொல்லியிருக்கிற வாக்கு தத்துவத்தின்படி எனக்கு நடக்கணுங்கிறதுக்காக என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு மாத்திரம் விரும்புகிறவர்கள், உங்கள் வலது கையை உயர்த்தி காண்பித்தால் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிரதர் அகஸ்டின் ஜபக்குமார் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் சாதாரணமானதல்ல. நாங்கள் ஒரு உயர்ந்த காரியத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாங்கள் உன்னதமான தைரியமாக யாரும் உங்களை பார்க்கலை. தைரியமாக உயர்த்துங்க. என் ஆண்டவரோடு கூட ஆளுகை செய்கிறதற்கு ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரேங்கிற பாடலை பாடப்போகிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தினுங்க. அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஆளுகை செய்யும் every child of God, every child of God must have the touch of God right now, Lord. ஆனவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே. ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசு
பரிசுத்தமானவரே ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்களும் உம்மோடு ஆளுகை செய்யும்படியாக எங்களை அழைக்கும் உம்முடைய குரலை இந்த நாட்களிலே கேட்கும்படியாக செய்திருவதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அப்சலோமுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட காரியங்கள் அடோனியா வாழ்க்கையிலே காணப்பட்ட காரியங்கள் அவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் இந்த மாலை நேரத்திலே இயேசுவின் நாமத்திலே அறிக்கை செய்து அதை முற்றிலுமாக விட்டுவிடுகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே உம்மிடத்திலே நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நீர் எங்களுக்கு மனம் இறங்கி ஆண்டவரே எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளிலும் கூட ஆளுகை செய்யும் ஆண்டவரே இதோ ஆண்டவரே அந்த ஆளுகை செய்யக்கூடிய தன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் உருவாக்கும் பரிசுத்த ஆவியானவரே உருமாற்றும் பரிசுத்த ஆவியானவரே இன்று நாங்கள் கேட்ட சத்தியத்தின் மூலமாக தொடர்ந்து எங்களோடு நீர் பேசும் இந்த சத்திய வசனங்களின் மூலமாக எங்களுடைய எண்ணங்கள் ஆக்கப்படட்டும் எங்களுடைய உள்ளான வாழ்க்கை ஆண்டவரே உருமாற்றம் பெறட்டும் ஆண்டவரே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும் எல்லா துதிகன மகிமும் உமக்கே செலுத்தி இந்த ஜெபங்களை எங்கள் மீட்பரும் ரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலகினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக